ஓ முத்தார தேவியை போற்றி அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் ஜாதகத்தில் வந்து ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால், இது வந்து அமைப்பு இருக்கிற நண்பர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து திருமண பேச்சு ஆரம்பித்தாலே போதும், வீட்டில் ஒரே சண்டை தான். இந்த திருமணத்துக்கு எனக்கு அதை பிடிச்சேன் இப்படி செய்யணுமாங்க, தாய் வந்து முடியாதுமாங்க, அப்பா வந்து முடியாதுமாங்க, பிள்ளை வந்து எனக்கு இது செஞ்சு ஆகணுமாங்க, இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. திருமணம் முடிகிறதுக்குள்ளே இவங்க வீட்டில் வந்து மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தான், சண்டை சச்சரவாக தான் இருக்கும். இதை வந்து தீருமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக தீரும், ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் தான் சண்டை சச்சரவு ஓயும். அதுவரை வந்து இவங்க திருமணம் மணமக்கள் கழுத்தில் வந்து தாலி ஏறுற வர பிரச்சனை தீரவே தீராது. இதில் இதே அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து திருமணமும் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி உடனே நடக்காது. இவங்க வந்து ஓடி ஓடி தேடணும், அங்கே மாற்ற மாப்பிள்ளை செட் ஆகலை, இங்கே பார்த்தேன் பொண்ணு செட் ஆகலை, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து திருமணத்தை முடித்து கரை ஏறுறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு பிரசவம் பார்த்து, ஒரு தாய் வந்து பிரசவத்தின் இதிலேருந்து வெளியே வந்த கணக்கு தான் இவங்க கணக்கெல்லாம். அந்தளவுக்கு இவங்க சூழ்நிலை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள், இந்த அமைப்பு இருக்கிற நண்பர்கள் வந்து ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறார், இந்த ஏழாம் அதிபதி வந்து குரு பார்த்து விட்டால் கண்டிப்பாக இவங்க வந்து ஓடி போய் திருமணம் பண்ணுற சூழ்நிலை உருவாகிவிடும். சரி, ஓடி போய் திருமணம் ஆகலை, நாங்கள் வீட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, திருமணம் நடக்கிற காலங்களில் நீங்கள் பேச ஆரம்பித்தாலே குடும்பத்துக்குள்ளே வந்து ஏதோ ஒரு கர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற நண்பர்கள் வந்து திருமணம் ஆகிறதுக்கு, திருமணத்துக்கு வரன் பார்க்க செல்வதற்கு முன் நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வைப்பது மிகவும் சிறப்பு. அந்த இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, சில நெருக்கடியான சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அசிங்க அவமானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இதில் ஆக்டிவேட் ஆகாது. இன்சூரன்ஸ் சம்மந்தம் போட்டு வைக்கலாம், இல்லைனாச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி போய்ட்டு வந்து வர மாதிரி இருக்கலாம். திருமண பேச்சு இது மாதிரி இதே அமைப்பு உள்ள நண்பர்களுக்கு வந்து திருமண பேச்சு எடுத்தாலே போதும், கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். இந்த கிரகங்கள் அந்த மாதிரி வேலையை செய்யும். அப்போ அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா, திருமணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் அங்கேருந்து வரும்போது தாலி கட்டுறக்கு வர்றதுக்கு அந்த வர்ற அந்த காலங்களில் வந்து கண்டிப்பாக நாய் குறுக்க வந்து அடித்து போட்டேன், பூனை குறுக்க வந்து அடித்து போட்டேன், இப்படி தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, இவங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சக்கப்புறமா பிரச்சனை தீர்மானம் பார்த்தா, திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பிரச்சனையில் வந்து குடும்பம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் ஓடும். ஏன்னா ஏழாம் மதிப்பு வீட்டில் இருக்கிற எட்டாம் இடம் பிரச்சனை, அப்போ வந்து மன வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இவங்க குடும்ப வாழ்க்கையிலே வந்து கடைசி வர அப்படியே நகண்டுக்கிட்டு சண்டையிலேயே தான் நடந்து போயிட்டுருக்கோம். குரு பார்த்துருந்தால், இந்த ஏழாம் அதிபதி குரு பார்த்துருந்தால் பிரச்சனை வந்து கட்டுக்குள்ளே நிற்கும். குரு பார்க்கவில்லை என்றால் பிரச்சனை வந்து பூகம்பமாக சில காலங்களை வெடித்து வந்து சில பேருக்கு டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போகல, அதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் வரும். இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வந்து இந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் வந்து திருமணம் முடிக்காமல் இருப்பது நல்லது. இப்போ திருமணம் முடிஞ்சு போச்சு, ஆறு மாதத்தில் உங்களுக்கு ஏழரை சனி வரப்போகுது இல்லை அஷ்டம சனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு வருது அப்படின்னா, நீங்கள் திருமணத்தை வந்து அந்த அஷ்டமச்சனி ஏழச்சனி காலங்கள் முடிந்தக்கப்புறம் திருமணத்தை நடத்துவது மிகவும் சிறப்பு, இல்லை என்றால் பிரிவை கொண்டு வந்து வைத்துவிடும். எல்லோருக்கும் முத்தாரமன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.